அனைவருக்கும் வணக்கம். தமிழ் செஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் விஸ்வநாதன் ஆனந்த் சாருக்கும் ஷக்ரியார் மெமதேராக்கும் நடந்த ஒரு முக்கியமான ஆட்டம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்வே செஸ்ஸோட 8th ரவுண்டில் நடந்த ஒரு ஆட்டம். ஒரு சின்ன டிலே கூட இல்லாமல் நேராக வந்து கேம்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே ஆனந்த் சார் வந்து ஒயிட் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ கேம் வந்து நார்மலான ஒரு கிங் ஸ்பான் ஓப்பனிங் தான் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ கிங் ஐ மீன் பான் டு e4. வாட் இஸ் ஹேப்பனிங்? ஓகே, ஸோ e4, e5, Nf3 அண்ட் நவ் Nf6. ஸோ ஷக்ரியார் மெமதேரா வந்து எதுவும் பெருசாக ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஸோ ஹீ கோஸ் ஃபார் த பெட்ராஃப்ஸ் டிஃபென்ஸ். இப்போ நம்ம வந்து ரீசெண்டாக வந்து அந்த பெட்ரோஃப் டிஃபென்ஸை வந்து ஒரு டிஃபென்சிவ் பர்பஸ்க்காக விளையாடுறாங்க அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு கரோனாவும் கால்சனும் வந்து பார்த்திங்கனாக்கா பழைய வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் வந்து ரொம்பவே ரிசர்ச் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ எதிர்வே என்ன வேணால் நடக்கலாம். ஸோ Nxe5 d6, Nf3 எல்லாமே காமனான தியரி தாங்க. இந்த மூவ் தான் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவ் ஆட்டம், பிஷப் d3 அண்ட் ஆஃப் Nf6. ஐடியா வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த பிஷப் வந்து எப்படிங்க நம்ம வந்து டார்க் ஸ்கொயர் பிஷப்பை டெவலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். கேசல்ஸ், பிஷப் e7 அண்ட் தென் ரூக் e1, அதுக்கப்புறம் அவரும் கேசல் பண்ணிடுறாரு. அண்ட் நவ் பிஷப் f1. ஸோ பிஷப் வந்து அதோட பர்பஸ் வெளியே டெவலப் ஆச்சு, திரும்ப வந்து வந்தாச்சு. ஸோ லேட்டராக வந்து கேம்குள்ளே இன்வால்வ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறாரு. அண்ட் நவ் d5. யூஸ்வலாக d6 d5 அப்படிங்கிறத ஒரு டெம்போ லாஸ் வந்து இருக்க தான் செய்யும் பெட்ராஃப்ஸில். ஸோ அதுதான் வந்து தியரி. அண்ட் நவ் d4, ரூக்கி 8, அண்ட் நவ் ஈவன் c4. ஸோ ஸ்பேஸ் கெயின் பண்ணுறாரு, சென்டரை சேலஞ்ச் பண்ணுறாரு. ஸோ பிஷப் டு g4 பின்னிங் த நைட். ஏன்னா வந்து நம்ம நைட் இஸ் ஒன் ஆஃப் த டிஃபெண்டர் ஆஃப் d4, அதனால் வந்து அதை வந்து இன்டெரக்டாக வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஸோ புட்டிங் ப்ரெஷர் இன் த சென்டர் இன்டெரக்ட்லி. நைட் c3, நைட் c6, c takes d5, Nxd5. அண்ட் ஆஃப்டர் திஸ் ஆனந்த் சார் வந்து பார்த்திங்கன்னா h3 விளையாடினார். இந்த பொசிஷனில் வந்து ஓகே, பிஷப் டெக்ஸ் f3, குயின் டெக்ஸ் f3க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா தெர் இஸ் அவர் நைட் இஸ் ஹேங்கிங், ஐ மீன் பிளாக்ஸ் நைட் இஸ் ஹேங்கிங் ஆன் d5. ஸோ அவரால் வந்து d4-ஐ கேப்சர் பண்ண முடியும், சின்ன டாக்டிக்கல் ஐடியா. ஸோ பிஷப் h5, a3, நைட் டெக்ஸ் e3, b takes e3. ஸோ இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கனாக்கா நார்மலான ஒரு ஈக்குவலான பொசிஷன் தான், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ பிஷப் டு d6 விளையாடுறாரு. ஸோ மல்டிப்புள் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய மூவ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெம்போஸ் லாஸ் ஆனால், ஏன்னா திரும்ப திரும்ப ஒரே பீஸ் ஒரே வேறு இடத்துக்கு போயிட்டு அப்புறம் இன்னொரு இடத்துக்கு வருது. ஸோ ஆனால் பெட்ரோவில் இது எல்லாமே காமன் தான் உங்களுக்கு. பிஷப் e3, குயின் f6, அண்ட் நவ் பிஷப் டு d3. இந்த மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் பிஷப் டு d3 டேரெக்டாக நம்ம நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஓகே பானை டபுள் பண்ணி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். லைக் பிஷப் டெக்ஸ் f3 விளையாடணும் அப்படின்னு சொன்னால் குயின் டெக்ஸ் f3, குயின் டெக்ஸ் f3, ஜிடெக்ஸ் f3. ஸோ இதில் வந்து என்ன இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆனந்த் சாருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிஷப் பேர் கிடைக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐசோலேட்டட் பான் அண்ட் வி ஹாவ் ஐசோலேட்டட் பான் போத் சைட்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா f5 வந்து ரெண்டு டபுள் பான் இருக்குது, ஐ மீன் ஒரு செட் ஆஃப் டபுள் பான் இருக்குது. ஸோ இப்படி ஒரு இம்பேலன்ஸ் இருக்கும். இட்ஸ் அண்ட் ஈக்குவல் கேம், ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, இப்படியும் விளையாடலாம். பட் அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, இது லாஸ்ட் ரவுண்ட் முன்னாடி விளையாடுறதுனால இந்த மாதிரி விளையாடலை அப்படிங்கிற மாதிரி ஷக்ரியார் வந்து போஸ்ட் கேம் இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ பிஷப் d3, h6 ஹி பிளேட், அண்ட் நவ் g4. g4 வந்து பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஓகே எவ்வளோ நேரத்துக்கு அந்த ப்ரெஷரை கீப் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும், அந்த பின் இருந்துகிட்டே ரொம்ப அனாயங்க இருக்குது. யூஸ்வலாக எல்லோரும் பண்ணுறது தான். ஸோ ஆனந்த் சார் வந்து g4 போகிறாரு. இப்படி g4 போகிறதுனால பர்மனெண்ட்டாக நமக்கு வந்து f4 நம்ம கைவிட்டு போயிடுது. அதுதான் வந்து இப்போ பண்ணுவார் பிஷப் g6. ஸோ அதை f4 வந்து நம்ம கைவிட்டு போகணும்னு சொன்ன மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ கிங் g2. ஏன் கிங் g2? பிஷப் டெக்ஸ் d3, குயின் டெக்ஸ் d3, அண்ட் தென் வி ஆர் லூசிங் எ நைட் ஃபார் ஃப்ரீ. ஸோ அதனால தான் கிங் g2, பிஷப் டெக்ஸ் d3, குயின் டெக்ஸ் d3, அண்ட் ஆஃப்டர் தட் நைட் e7. ஸோ நைட் e7 வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகுதுன்னு உங்களுக்கே தெரியும், இட் இஸ் ஹெடிங் டு த f4 ஸ்கொயர். ஸோ ஆனந்த் சார் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் டு d2 வந்து ட்ராப் பண்ணுறாரு. ஐடியா இஸ் வெரி சிம்பிள், தெர் இஸ் அ டாக்டிக்கல் ஐடியா. இந்த பிஷப்பை ட்ராப் பண்ணதுக்கான ஒரு ஐடியா என்னன்னாக்கா, நைட் g6 வந்த பின்ன நமக்கு வந்து நார்மலாக தான் இருக்கும் அந்த டாக்டிக்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா, நைட் g5 வந்ததுக்கப்புறம், சாரி g6 வந்ததுக்கப்புறம் அதை போர்டில் பார்க்கலாம் நைட் g6. ஸோ ஓகே இந்த பொசிஷனில் இந்த பான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்டிஃபினட் பீஸ், அண்ட் இந்த ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு டைம் ஆல்ரெடி அட்டாக்ல இருக்குது. ஸோ குயின் b5 லுக்ஸ் வெரி லாஜிக்கல். ஆனால் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பொசிஷனில் ஆஃப்டர் குயின் டு b5 கேம் கோஸ் நோ ஃபர்தர். என்ன காரணம் அப்படின்னாக்கா, ஆனந்த் சார் வச்ச அடுத்த செகண்டே வந்து ரியலைஸ் பண்ணுறாரு இட்ஸ் எ ஹியூஜ் பிளண்டர் தட் கேன் லூஸ் த கேம் இன் ஜஸ்ட் 2 moves. அதை நினச்சி பாருங்கள், அப்போ எவ்வளோ பெரிய பிளண்டராக இருக்கும். மேட் இன் 2 பார்த்துக்கோங்க. யூ கேன் பாஸ் த வீடியோ அண்ட் ட்ரை டு ஃபைண்ட் த ஆன்சர்.
எதுவுமே சொல்லாமல் திடீர்னு லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா, ஏன்னா எல்லாரும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் இதுதான் நம்மளுடைய நம்ம தமிழ் செஸ் சேனலில் இதுதான் வந்து கிராண்ட் மாஸ்டர் அனலைசிஸ் கேமில் ரொம்ப ஷார்ட்டான வீடியோ இதுவாக தான் இருக்கும். சில ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆனந்த் சார் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அதில் வந்து ஓகே 14 பாயிண்ட்ஸ் இருக்கார் இப்போ கூட. ஸோ இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த கேம் அட்லீஸ்ட் ட்ரா பண்ணியிருந்தால் கூட அவர் வந்து கண்டிப்பாக இந்த கேமை, ஐ மீன் நார்வே செஸ்ஸை வந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருந்திருக்கும். அது கண்டிப்பாக ஒரு பெரிய செய்தியாக இருக்கும் நம்ம என்டையர் செஸ் வேர்ல்டுக்கும் சரி, முக்கியமாக இந்தியன் பிளேயர்ஸ்க்கு ரொம்ப பெரிய ஒரு ஒரு நல்ல செய்தியாகவே இருந்திருக்கும். ஆனால் இப்படி பண்ணதுனால அந்த விஷயம் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ஓகே கைவிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேக்னஸ் லீடிங்கில் இருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ குயின் B5 வந்து வெரி பிக் பிளண்டர். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஒரு ஒரு ப்ரில்லியன்ட் சாக்ரிஃபைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வித் குயின் டேக்ஸ் F3 செக். ஸோ குயின் டேக்ஸ் F3 செக்குக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் என்னங்க இருக்குது, நம்ம வந்து குயினை நம்ம கேப்சர் பண்ணிக்கலாமே. இட்ஸ் வெரி சிம்பிள் ரைட். பட் ஆஃப்டர் திஸ் கிங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எஸ்கேப் ஸ்கொயர் தான் இருக்குது, அண்ட் தட் கேன் பி கவர்ட் வித் திஸ் செக் அண்ட் இட்ஸ் செக் மேட். ஸோ லுக் அட் திஸ் ரூக் அண்ட் த பிஷப் அண்ட் த நைட். ஸோ அதனால தான் இது மாதிரி நிறைய தடவை நம்மலாம் வந்து பிளண்டர் சாதாரணமாக பண்ணியிருப்போம், நம்ம ஆப்போனன்ட் பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் நீங்கள் டு நாட் கெட் அஃபண்டட். ஸோ பொதுவாக தான் சொல்கிறேன், இதில் நீங்கள் வந்து பெருசாக எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா யூஸ்வலாக நிறைய பேர் அந்த மாதிரி நினைப்பீங்க. ஸோ யூஸ்வலாக பிளிட்ஸ் கேம்ஸில் இது நடக்கும், இது வந்து நடக்காமலாம் இருக்காது. ஈவன் கிராண்ட் மாஸ்டர்ஸ் லெவல் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் இது வந்து கிளாசிக்கல் ஃபார்மேட்ன்றதுல ஓவர் 1 ஹவர் டைம் இருந்ததுனால கண்டிப்பாக ஷக்கரையார் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். இந்த கேமோட முக்கியமான விஷயமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா த ரெஸ்பெக்ட். ஆனந்த் சார் வந்து அந்த கேமுக்கு கொடுத்த ரெஸ்பெக்ட் தான். நிறைய பேர் வந்து அது தப்பாக இருக்கும், தப்பாக இல்லைங்க நானாக தான் வெயிட் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் பேசுவாங்க. ஸோ ஷக்கரையார் மமதரியா வந்து பார்த்தீங்கன்னா 2820 ரேட்டிங் இருக்கிற ஒரு பிளேயர், ஹையஸ்ட் பீக் ரேட்டிங். அண்ட் நவ் ஹி இஸ் அட் ஐ திங்க் 2770 இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி சார் 2751 இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் இந்த மேட் இன் டூ பிளண்டர் கண்டுபிடிக்க மாட்டாரா கிளாசிக்கல் டைம் ஃபார்மேட்டில்? ஸோ இதுதான் வந்து அவரோட இது. ப்ளஸ் இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டு ஓகே கிரிக்கெட் இஸ் எ டிஃப்ரெண்ட் கேம், பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேம். சம்டைம்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய ஜென்யூன் பிளேயர்ஸ் இருப்பாங்க, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரன் அவுட் ஆனதுக்கப்புறம் தே சிம்ப்ளி வாக் அவே. ஸோ தேர்ட் அம்பையர் ஆகுது ஏதாவதுன்னு சொல்லிட்டு டெசிஷன் எதுவுமே பார்க்க மாட்டாங்க, இல் சிம்ப்ளி வாக் அவே. ஸோ அது மாதிரி ஆனந்த் சார் வந்து த கேமுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து ப்ளஸ் அந்த பர்சன் ஹூ இஸ் பிளேயிங் அக்ராஸ் ஹிம், ஸோ அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து ரிசைன் பண்ணுறாரு. இதில் இன்னொரு நெகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, கையை கொடுக்குறாரு அவர். ஆக்சுவலாக போர்டில் நான் பார்த்தேன் இந்த லைவ், நீங்களும் பார்த்துருப்பீங்க வீடியோ. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோ தட் வீடியோ பிகாஸ் ஆஃப் சம் காப்பிரைட் இஷ்யூ. ஸோ காப்பிரைட் இஷ்யூவே இல்லைனாலும் மற்றவங்க வீடியோ காமிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு இடம். ஸோ என்ன விஷயம் அப்படின்னாக்கா, அவர் வந்து கையை கொடுப்பாரு, சக்கரே வந்து ஷாக் ஆகிடுவார். ஏன்னா அவர் வந்து மூவ் வச்சுட்டு அவர் எங்கேயோ போயிட்டார், ஹி வாஸ் வெயிட்டிங் ஃபார் சக்கரேரோ. ஆனால் வந்து மூவ் வந்து எழுதின உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது எழுதக்கூட கிடையாது, நான் அந்த கையோட ரியாக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது அந்த கான்ஃபிடென்ட் லெவல் உங்களுக்கு தெரியும், பீஸ் எடுத்து ஒரு அந்த வைக்கிற விதத்துலேயே உங்களுக்கு புரிஞ்சிடும் இல்லையா. ஸோ அப்படி வச்ச உடனே ஒரு 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 மாதிரி அந்த இடத்துல வந்து ஸ்லோவாக வந்து இதாகுவார். அப்படி அது மட்டும் இல்லாமல் அதை வச்சு எடுத்ததுக்கப்புறம் சரி ஓகே எழுதுவோம் அப்படின்ற மாதிரி எழுதுறாரு. அண்ட் தென் ஹீ ரியலைசஸ் தட் தர் இஸ் குயின் டெக்ஸ் F3. அண்ட் அப்போ வந்து ஒரு மாதிரி ரியாக்ஷன் பண்ணுவார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் அல் லூசிங் இம். பட் சக்கரையார் வந்த உடனே இந்த மாதிரி ஐ எம் ரிசைனிங் சொல்கிறாரு. ஒய் ஆர் யூ ரிசைனிங் அவர் கேட்க, அப்போது நீங்கள் வந்து இதை பார்க்கலையான்னு அவர் கேட்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஆடான ஒரு கான்வர்சேஷன் வந்து அங்கே நடந்ததாக வந்து நிறைய பேர் வந்து அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி ரஜாபாவோட போஸ்ட் கேம் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். அதை பார்த்து தான் அதை பார்த்து தான் நானுமே சொல்கிறேன். ஸோ இதுதான் அந்த கேமில் நடந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இன்கேஸ் ஆன்சர் வந்து ஓகே நிறைய பேர் நீங்கள் இதை பார்த்துட்ருப்பீங்க, குயின் டேக்ஸ் F3 அண்ட் நைட் செக்கு. ஸோ இட்ஸ் எ செக் மேட் ரைட். ஸோ சின்ன வீடியோன்னு சொன்னால் பார்த்தா பெருசாகவே போயிட்டுருக்கும் பொழுது, சாரி ஃபார் தட். ஸோ அண்டு ஒன் மோர் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, மேபி ஆஃப்டர் குயின் டேக்ஸ் F3 இஃப் யூ ஆர் திங்கிங் அபவுட் ட்ராப்பிங் த கிங் டு எய்தர் ஆன் கிங் F1, இட்ஸ் அகெயின் குயின் H1 இஸ் எ செக் மேட். கிங் G1 சிம்பிளி யூ டேக். ஓகே தெர் இஸ் திஸ் பேக் ரேங்க் இஸ் ஹேங்கிங். ஸோ த ரூக் ஹேஸ் டு டேக் ஃபஸ்ட். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம குயின் டேக்ஸ் H3, அகெயின் இட்ஸ் அ லூசிங் கேம். ஸோ தேர் இஸ் நத்திங் ஒயிட் கேன் டூ ஆக்சுவலி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா அது ரீசனபிள் தான்.
மேபி சில பேருக்கு இந்த மூவ் பண்ணதுக்கப்புறம் டிசைன் பண்ணிக்கலான்றது தோணும். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்குதுன்னு நினச்சிங்களா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.